கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கறதற்கு முன்பதாக சற்று நேரம் தேவ சமூகத்திலே நாம் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவருடைய சமூகம் நம்மை நிரப்பத்தக்கதாக. இந்த நாள் ஒரு சாதாரணமான நாள் அல்ல. அநேகரோடு கூட கர்த்தர் இடைப்பட போகிறீர். இத்தனை நாட்கள் காத்திருந்த காத்திருப்புகளுக்கு கர்த்தர் பதில் அளிக்க போகிறீர். உண்மையா தேவ சமூகத்துல கண்களை மூடி எத்தனையோ பேர் நாம் ஆராதிக்கிறோம். தேவ பிரசன்னத்தை உணர முடியாதபடி காத்திருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை தொடுகிறதற்கு ஆயத்தமா இருக்கிறோம். அவர் நம்மை விட்டு ஒரு நாளும் விலகுகிறவர் அல்ல. ஒரு மகா பெரிய மாற்றம் உண்டாக போகிறதற்காக நன்றி. எங்கள் மத்தியில் தேவ சமூகம் இறங்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து துதிக்க ஆரம்பிங்க. தெய்வ மகிமயங்களை நிரப்புவதாக 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 அன்புரே. இந்த நாளின் ஆரம்ப வேளையிலேயே தெய்வ மகிமயங்களை நிரப்புவதாக 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 பரிசுத்தரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். மகிமையானவரே, நாங்கள் உமை உயர்த்துகிறோம். நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம், விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம், விலகாத மேகம் நீ, முன் செல்லும். கண்களை மூடி உண்மையா சொல்லுங்க. விலகாத மேகம், உங்க சத்தம் உயரட்டுமே. ஓ, விலகாத மேகம், முன் செல்லும் மேகம் நீ, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஸ்தலம் முழுவதுமாய் உம்முடைய பிரசன்னம் நிரப்பட்டோம். ரீதாராலாஷித நமலதனஹாந்தரலலஹாக ரீதரபவலாஷுகோர். நீங்க நல்லவ, நீங்க நல்லவ, நீங்க நல்லவ. தடைகளை உடைக்கிறவர் எங்களுக்கு முன்பதாக செல்லுகிறதற்காக. விலகாத மேகம், முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம், முன் செல்லும் மேகம், விலகாதவர், விலகாத மேகம் நீ, முன் செல்லும், எங்களை விட்டு விலகாதவரே. முழு பலத்தோடு கூட சேர்ந்து சொல்லுவோம், ஹாவியானவரே, ஹாவியானவரே, தேங்க் யூ ஃபாதர், வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் மனதுருதோஷகேதரலத பிரசன்னத்தால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. உம்முடைய மகிமையால் தேவனங்களை நிரப்புவீராக. இதுவரை நாங்கள் அடிமையாயிருந்த அடிமைத்தனங்கள் மாறுவதாக, கட்டுக்கள் அவிழ்க்கப்படுவதாக, சாபங்கள் முறிக்கப்படுவதாக. இதுவரை கண்ட ஈப்தியனை உம்முடைய பிள்ளைகள் இனி ஒரு நாளும் காணாதிருப்பார்களாக. அடக்கி கொள்ளாதே தேவ வல்லமை நம்மை நிரப்பத்தக்கதாக எங்களை முழுவதுமா அர்ப்பணிக்கிறோம். நீ நல்லவர். அலையலையாய் அவருடைய மகிமை நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அலையலையா அவருடைய மகிமை நம்ம நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ரீதா நானா பலோதோரோ.
ஆமென். கர்த்தருடைய இருதயத்தில் திருச்சபை உங்களோடு கூட பேசும்படியாக நான் ஆண்டவரிடத்தில் கேட்ட காரியம், ஆண்டவர் என்ன பேச நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு நான் தேவ சமூகத்தில் கேட்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு வார்த்தையை கர்த்தர் நினைப்பூட்டினார். வசனத்தை அல்ல, ஒரு வார்த்தையை கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டினார். அந்த வார்த்தையை அதுக்கப்புறம் வேதத்தில் வந்து நான் தேட ஆரம்பித்தேன். அப்படி தேடி நான் கண்டுபிடித்த வசனம் 1 சாமுவேல் 10:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். ஆமேன். ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் சொன்ன வார்த்தை வேறே மனுஷனாவாய். ஆமேன். இந்த வார்த்தை உங்களுக்கென்று நான் கொண்டு வந்த வார்த்தை அல்ல, நமக்கென்று தேவன் கொடுக்கிற வார்த்தை. ஆமேன். ஸோ இப்போ பிரசங்கிக்கப்படுகிற எல்லா வார்த்தைகளும் இது உங்களுக்கு நான் சொல்லுகிறது என்று நான் சொல்ல மாட்டேன், இது நமக்கு தேவன் சொல்லுகிறது. ஆமேன். அப்போ அந்த தேவன் நமக்கு இன்னைக்கு என்ன சொல்ல ஆயத்தமாக இருக்கிறார் அப்படின்னா, இன்றைக்கு உங்களை வேறே மனுஷனாய் வேறே மனுஷியாய் மாற்ற கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன சொல்லுங்கள், குட்டி பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், அது என்ன அப்படின்னா புதுசு. ஆமாம் தானே, புது ட்ரெஸ். எதுனாலுமே ஒரு புதுசாக இருந்துச்சுன்னா நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ் கூட அப்படி தான், ஒரு நியூ ட்ரெஸ் போட்டால் அன்றைக்கெலாம் அவங்க ரொம்ப எப்படி இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அது இன்ன வரைக்கும் நமக்கும் மாறலை இல்லையா? ஒரு புது புடவை கட்டினா 4 பேர் பார்த்து நம்மளை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா அப்படின்ற எண்ணங்கள் நமக்கு இப்பயும் கூட இருக்குது. இந்த புதுசு இயேசுவுக்கும் இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். இந்த பூமிக்கு ஆண்டவர் வந்ததுக்கான நோக்கம் நம்மை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்ற. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவருக்கு என்ன ஆசை இந்த பூமிக்கு வரும் பொழுது, என் ஜனத்தை புது சிருஷ்டியாய் மாற்ற வேண்டும். ஆமேன். அந்த அதான் வேறு மனுஷன், அனதர் மேன், நியூ மேன், நியூ விமன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை எப்படி மாற்ற போகிறார், வேறே மனுஷராக இருப்போம். அல்லேலூயா. இந்த வேறே மனுஷராய் நாம் இருப்பது இந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும், இந்த அதிகாரமும் நமக்கு நல்லா தெரியும். இது யார் யாரிடத்துல சொன்னது அப்படின்னா, சாமுவேல் சவுலிடத்துல சொன்ன ஒரு வார்த்தை. சாமுவேல் இந்த நம்முடைய திருச்சபைகளுக்கு என்று இருக்கிற ஒரு விசேஷித்தமான வார்த்தை என்ன அப்படின்னா, நம்ம எப்படி சொல்லிப்போம், நாங்கள் ஆவிக்குரிய திருச்சபை. எத்தனை பேர் இதை சொல்லியிருக்கோம்? ஆமென். அல்லேலூயா. இங்கே ஆவியானவர் பலமாய் கிரியை செய்கிறதும் அற்புதங்கள் நடக்கிறதும் தேவ அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறது தான் நமக்குள்ளே இருக்கிற விசேஷம். பவுல் இதை ரொம்ப அழகாக சொல்கிறாரு, இந்த மண்பாண்டத்தில் நாங்கள் பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். அல்லே, எத்தனை பேர் அந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறீர்கள்? ஆமென். எதில் பெற்றிருக்கிறோம்? மண்பாண்டம். அப்போ அது எதை அவர் சொல்கிறாருன்னா, நம்முடைய இந்த மாம்சம், அழிந்து போகிற மாம்சம், மண்ணினால் உருவாக்கப்பட்ட மாம்சம் இல்லையா, ஒன்றுக்கும் உதவாது என்று வசனம் சொல்லுது. இந்த மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, ஒரு வேஸ்ட், இது மண்ணுக்கு தான் போகும், புழுக்கள் தான் சாப்பிட போகுது. ஆனால் இதற்குள்ளே கர்த்தர் எதை வைத்திருக்கிறாரா, பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். நம்மலாம் நம்ம வீட்டில் இருக்கிற விலையேற பெற்ற பொருட்களை எங்கே வைப்போம்? பீரோக்குள்ளே, நல்ல சுத்தமான இடத்துல இல்லையா, அழகாக அதை வந்து பத்திரப்படுத்தி வைப்போம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவருடைய விலையேற பெற்ற அபிஷேகத்தை மண்பாண்டங்களாகிய நமக்குள் வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் அப்படி நம்மளை பார்க்குற தேவனே இல்லை, அதுதான் அபிஷேகம் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டின ஒரு விஷயம் எழுப்புதல். ஆமென். இதை சொல்லிக்கிட்டே இருக்கோம், இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கோம், பல வருஷமாக நாம் கேட்குறோம். ஒரு எழுப்புதலை நம்முடைய திருச்சபைகள் எதிர்பார்த்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு பட்டணத்திலும் இருக்கும் பொழுது, இப்போ தஞ்சாவூர் பட்டணத்தில் நம்ம இருக்கிறோம், இந்த பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் வரணும் என்பது நம்முடைய ஜெபம். அல்லேலூயா. எதற்காக ஜெபித்தோம் அப்படின்னா, எப்படி ஆகிலும் எங்கள் தஞ்சாவூர் பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் வரணும். ஆமேன். இந்த எழுப்புதல் வருகிறதற்கு ஆண்டவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேரடியாக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து இமாலயா மலையில் நின்று நான் இயேசுன்னு ஒரு தரிசனத்தை கொடுத்தா, மொத்த பேரும் போய் என்ன பண்ணிடுவாங்க இயேசப்பா பாதத்தில், அவரால் சுலபமாக எல்லா ஜனங்களையும் தன் வசப்படுத்த முடியும். முடியுமா? முடியாதா? ஈஸி. ஆண்டவருக்கு அது ரொம்ப ஈஸி. ஆனால் ஆண்டவர் எப்படி நினைக்கிறார், நம்ம நினைக்கிற மாதிரி நமக்கு எப்பவுமே அப்படி தான் குறுக்கு வழி தான், அது மனுஷ புத்தி இல்லையா, சீக்கிரமாக குறுக்கில் போய் எதையாவது ஒன்று செய்து விடலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, எதையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்கிறவர். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது டிசிப்ளின். ஆமேன். அது உங்கள் சபையில் நிறையவே இருக்குது. அல்லேலூயா. அதனால தான் ரொம்ப ஈஸியாக தேவன் உலாவுகிறத நம்மளால் உணர முடிகிறது. அந்த டிசிப்ளின் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமேன். அந்த ஒழுங்கற்ற இடத்துல எவ்வளவு சத்தம் போட்டாலும் எவ்வளவு கூச்சல் போட்டாலும் தேவன் வரமாட்டார். ஆனால் ஒழுங்கு ஒழுக்கம் இருக்கிற இடத்துல தேவ ஆவியானவர் சுலபமாய் வந்து விடுவார். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய மனுஷனை, இந்த எழுப்புதலை கொண்டு வருகிறதற்கு ஆண்டவர் எப்படி யாரை தான் எதிர்பார்க்குறாருன்னா, உங்களையும் என்னையும் தான் எதிர்பார்க்கு. அல்லேலூயா. சுலபமாய் ஒரு தரிசனத்தை கொடுத்த ஒரு மனுஷனை ஆண்டவரை இன்றைக்கு மாற்ற முடியும். அல்லேலூயா. ஆனால் அவர் அதை பண்ணலை, அதை உங்களுக்கும் எனக்கும் தான் அந்த பொறுப்பை கொடுத்துருக்குறார்.
ஆனால் இந்த பொறுப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற திருச்சபை இன்றைக்கு எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், அந்த அந்த வார்த்தைகளை மட்டும் உங்கள் மனசில் ஆழமாய் பதித்துக்கொள்ளுங்க. எழுப்புதலை சாதாரணமாய் இயேசுவை நம்புகிற விசுவாசிகளால் கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. என்ன சொல்கிறீங்க சிஸ்டர்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அற்புதங்களை செய்கிறவராய் சுற்றி திரிந்து அநேகரை சுகப்படுத்தி பிசாசுகளை சொஸ்தமாக்கின போது கர்த்தருடைய வேதம் சொல்கிறது அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார். அல்லேலூயா. நிறைய பேர், ஆயிரக்கணக்கானவர் அவரை வந்து அவர் ரெஸ்ட் எடுக்கவே விட மாட்டேங்கிறாங்க. நெருக்கி நெருக்கி இயேசுக்கு பின்பாக போய்கொண்டே இருக்கிறார்கள். என்ன, எதற்காக இயேசுக்கு பின்பாக போன? அவங்க விசுவாசிச்சாங்க. என்ன விசுவாசிச்சாங்க? இயேசுவால் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று. இயேசு என் பிள்ளைக்கு சுகம் தருவார், விசுவாசிச்சாங்க. இயேசுவால் என் பிள்ளைக்கும் என்னுடைய கணவருக்கும் ஏற்பட்டிருக்கிற அந்த பிசாசனுடைய போராட்டம் நீங்கும் என்று விசுவாசித்தார்கள். அவர்கள் விசுவாசித்தார்கள், அதை பெற்றும் கொண்டார்கள். ஆனால் பெற்றுவிட்டு தேவனுக்கு முதுகு காண்பிச்சாங்க. ஹலேலூயா. எந்த ஜனங்கள் இயேசுவை விசுவாசித்து அவருக்கு பின்பாக போனார்களோ அதே ஜனங்கள் இவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சொன்னாங்க. ஹலேலூயா. ஏதோ ஒன்றை நான் பெற்றுக்கொள்ளலாம் என்று இயேசுவினிடத்தில் வருகிற ஒரு மனுஷனையோ மனுஷியோ கொண்டு இந்த தேசம் எழுப்புதலை சந்திக்காது. ஹலேலூயா. நிச்சயமாய் சந்திக்காது. யாரை கொண்டு அப்படி சந்திக்கும்? அப்போ என்ன தான் நாங்கள் பண்ணணும்? அப்போ எப்படி தான் எங்கள் தஞ்சாவூருக்கு ஒரு எழுப்புதல் வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, யாரை கொண்டு கர்த்தர் ஒரு எழுப்புதலை இந்த தஞ்சாவூர் பட்டணத்துக்கும் நம் தேசத்துக்கும் கொண்டு வர முடியும் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களை கொண்டு. கிறிஸ்தவர்கள் தான் நாங்கள்லாம். என் பேர் கிறிஸ்டி, அந்த அக்கா பேர் மர்சி, அந்த அக்கா பேர் ரோசி. நாங்கள்லாம் கிறிஸ்டியன்ஸ் தான் அக்கா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவர்கள் அப்படின்ற அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம், இந்த வேறே மனுஷன் அப்படின்ற இந்த வார்த்தையோடு நான் கோரிலேட் பண்ண உங்களுக்கு கொடுக்க போகிறது கலாத்தியர், என் கூட சேர்ந்து கலாத்தியர் 5:24. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச மனப்பாடமாக தெரிகிற ஒரு வசனம் தான், வாசிப்போமா? கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் எழும்பியிருக்கிறாங்க. ஆமேன். அது லாக்டவுனில் நிறைய ஊழியர்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு ஊழியர்கள் எல்லாரும் சொல்லுகிற ஒரு காமனான, இப்போ நிறைய பேர் எழும்பி ஒரு நூதனமான வார்த்தையை சொல்கிறாங்க. நூதனமானது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரொம்ப தந்திரமாக சொல்லுவாங்க. என்ன அந்த தந்திரம் அப்படின்னா, ஆண்டவர் நமக்காக சிலுவையில் அறைந்து நமக்காக எல்லாத்தையும் செஞ்சிட்டார், நம்ம என்ன பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். கேட்டிருக்கீங்களா இந்த மாதிரி சத்தியத்தை? கேள்விப்பட்டீங்களா? எது வேணாலும் செய்யலாம். நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் இயேசு எனக்கு கொடுக்கிற முதல் கற்பனை, உன்னுடைய ஆசையும் உன்னுடைய இச்சையும் நீ சிலுவையில் அறைந்தால் தான் நீ கிறிஸ்தவன். ஆமென். சுயமான ஒரு ஆசையை, சுயமான ஒரு விருப்பத்தை, சுயத்தை பிடித்து கொண்டிருக்கிற எந்த மனுஷனையும் மனுஷியும் நம்ம திருச்சபையில் 21 வருஷம் இருந்தால் கூட நம்மை கொண்டு எழுப்புதல் வராது. ஹலேலூயா. ஆனால் சுயத்தை வெறுத்து நேற்று தான் ரட்சிக்கப்பட்டு ஒரு வாலிபன் உள்ளே வருவான், கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் இதை பார்த்துருக்கிறீங்க? எத்தனையோ வயது முதிர்ந்தவர்கள் இருக்கும் பொழுது கூட, இல்லை வயது முதிர்ந்தவர்கள் ஆனாலும் சரி, திடீரென்று ஒரு எழுப்புதல் ஒரு இடத்துலேருந்து அப்படியே வருத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த மனுஷன் தன்னுடைய ஆசையும் தன்னுடைய இச்சையும் சிலுவையில் அறைந்து, இயேசுவே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று பவுளை போல கேட்கிற ஒரு மனுஷனால தான். ஆமேன். இன்னைக்கு உங்களுக்கு ஆசை இருக்குது, அதற்குரிய ஜெபம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற விஷயம், நீங்கள் ஆசைப்படுறீங்க, நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அதுக்காக அழுகிறீங்க, ஆனால் ஒன்று செய்யுங்கள், வெறும் என்னை விசுவாசித்து என்கிட்ட பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனுஷியை கொண்டு ஒன்றும் என்னால் செய்ய முடியாது ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர். ஆமேன். இந்த வேறே மனுஷன் ஆகிறது அப்படின்னா, ரெண்டு மனுஷங்களையும் இன்றைக்கி உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். ரெண்டு மனுஷன். இந்த ரெண்டு மனுஷங்களை பிரித்து பார்க்கும் பொழுது, இதில் நம்ம எந்த ஏ பின்னு வச்சுக்கலாம். நான் ஏல இருக்கேன்னா பியில் இருக்கேனா? இன்றைக்கி நம்ம பார்ப்போமா, இந்த ஏ பி இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு குரூப்பில் இருக்கிறவங்களை கொண்டு மட்டும்தான் ஆண்டவரால் எழுப்புதலை தேசத்திற்கு கொண்டு வர முடியும். ஆமாம். இந்த தஞ்சாவூர் பட்டணத்தில் உங்களை கொண்டு தான் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்யணும்னா, நீங்கள் அதில் இருக்கிற ஒரு முக்கியமான குரூப்பில் இருக்கீங்களா அப்படின்னு நம்மளை பரிசோதித்து பார்க்க போகிறோம். ஆமேன். ஆமேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டிய ஒரு வசனம், 1 கொரிந்தியர் 2 இந்த 1 கொரிந்தியர் 2 பனிரெண்டாம் வசனத்தை முதலாவது நம்ம வாசிப்போம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல்
தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டு ஆவி, ஒன்று உலகத்தின் ஆவி, இன்னொன்று தேவனுடைய ஆவி. இங்க பவுல் சொல்றாரு, நாங்க ஏ இல்லை பி. இங்க எத்தனை பேர் பி? ஏ குரூப் இல்லை, நான் பி குரூப். எத்தனை பேர்? நான் உலகத்தின் ஆவியை பெற்றவள் என்று. ஏ எந்த பக்கம் யார் நிற்கிறீங்க? இல்லை, பவுல போல யார்? எத்தனை பேர் ஆவி? நான் தேவனிடத்திலிருந்து வந்த ஆவியை பெற்றிருக்கிறேன். ஆமென். செகண்ட், அடுத்து என் கூட சேர்ந்து நீங்கள் வாசிக்க போகிற வசனம் 14, அதே வசனத்தினுடைய 14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். அடுத்த வசனத்தை வாசிச்சிருக்க, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? இந்த வசனங்கள் கொஞ்சம் புரியாத மாதிரியே இருக்கு, ஏன்னா இதுல கதை இல்லை, ஹீரோ இல்லை, இல்லையா? ஆனா இந்த வசனத்தை நல்லா கூர்ந்து கவனித்தீங்கன்னா, ரெண்டு மனுஷங்க இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், ஒரு சைடு அவங்களை எழுதிக்குவோம், அவங்க தான் ஏ. இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷங்க யாரு? இந்த உலகத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். இன்னொரு பி யாருன்னா, ஆவிக்குரிய மனுஷன். அதை எப்படி அழகா வேதம் சொல்லுதுன்னா, ஆவிக்குரியவன். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய திருச்சபைக்கு வருகிறேன். நான் வந்து ஒரு பெந்தேகோஸ்தே திருச்சபையை சார்ந்தவள், பெந்தேகோஸ்தே திருச்சபையை சார்ந்தவன் என்று முழக்கம் இடுகிற நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னா, ஆவிக்குரியவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரியவங்களுடைய குணாதிசயம் என்ன? ஒரே ஒரே பாயிண்ட் தான் சிஸ்டர், சிம்பிள் பாயிண்ட். நாம் ஆவிக்குரியவர்களா ஆவிக்குரியவர்கள் இல்லையா என்பதற்கு ஒரே பாயிண்ட் தான். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த ஆவிக்குரியவர்கள் மாம்சத்தை அழித்தவர்கள். ஹல்லேலூயா. அவங்களுக்கு இந்த சுயம், மாம்சம், அதனுடைய விருப்பம், அதுக்கு ஒரு ஆசை, எனக்கு அதெல்லாம் இருக்காது. ஹல்லேலூயா. ஏதாவது ஒன்று நடந்தால் கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவர் சித்தம், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், இதை ஆண்டவர் எனக்கு அனுமதித்திருக்கிறார், இல்லையா? எப்படி தாவிதை தூஷித்த பொழுது தாவிது என்ன சொல்கிறாரு? அவன் தூஷிக்கணும்ன்ட்டு ஆண்டவர் அவனை அணிந்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை கன்னத்தில் அறைந்தாங்க இல்லையா? அவர் மேலே துப்பினார்களாம், அவரை கொட்டினார்கள். அப்போலாம் இயேசு அமைதியாக இருந்தார். என்ன, எதுக்காக அவர் அப்படி அமைதியாக இருந்தார் அப்படின்னா, அவருக்கு ஃபியூச்சர். ஆவிக்குரியவன் சகலத்தையும் நிதானித்து அறிவான். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும், ஆவிக்குரிய ஒரு மனுஷிக்கு, ஆவிக்குரிய ஒரு மனுஷனுக்கு தெரியும், இது நடப்பது தேவ சித்தம்தான், இதனுடைய முடிவில் எனக்கு ஒரு மகிமை இருக்குது, இது வேதனையாக தான் இருக்குது, இந்த பாதை எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, இதில் கடந்து போகும் பொழுது கண்ணீர் வருது, ஆமாம் எனக்கு வலிக்குது, எனக்கு வேதனையாக இருக்குது, ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், இதனுடைய முடிவில் எனக்கு ஒரு மகிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு சங்கீதம். என்ன சங்கீதம்? அந்த வசனம் ரொம்ப நேர்த்தியாக சொல்லுகிறது என்ன? கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நான் உருவ நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஹல்லேலூயா. அந்த பள்ளத்தாக்கு கண்ணீருடையத்தான். ஆனால் இன்னொரு வசனம் அழகாய் சொல்லுகிறது, அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் உருவ நடக்கிறேன். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்து அதை அவர்கள் நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த பள்ளத்தாக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கு தான், ஆனால் அதுவே எனக்கு நீரூற்று. ஹல்லேலூயா. ஒரு மாம்சத்துக்குரியவனுக்கு அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கா தெரியும், ஆனால் ஒரு ஆவிக்குரியவனுக்கு அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு நீரூற்றா தெரியும். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு வித்தியாசம். இந்த ஆவிக்குரியவன் யார்? மாம்சம் அவனுக்கு இல்லை. மாம்சம் மேலோங்கும் பொழுது அதை தட்டி உட்கார வைப்பான், அதுதான் உபவாசம். அவன் என்ன நினைக்கிறான்? உபவாசம்னா என்ன தெரியுமா? என் மாம்சத்தை சாகடித்து ஆவிக்குரிய மனுஷனை உயிர்ப்பிப்பது தான் உபவாசம். ஹல்லேலூயா. நிறைய பேர் சாப்பிடாம வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஃபாஸ்டிங் இருக்கேன்ட்டு. வேஸ்ட். என்னுடைய வாலிப பருவத்திலிருந்து நான் உபவாசித்து பழகியிருக்கிறேன். என் சின்ன வயசுல எங்களுடைய திருச்சபையில் மாதந்தோறும் ஒரு உபவாச நாள் இருக்கும். அந்த உபவாச கூட்டத்துக்கு எந்த சின்ன பிள்ளையும் வந்து நான் பார்த்ததில்லை, நானும் என் தங்கச்சியும் மட்டும்தான் இருப்போம். உபவாச கூட்டத்துக்கு யார் வருவா? மோஸ்ட்லி வயசான அம்மாக்கள் தான் வருவாங்க. ஆனால் என்னுடைய தாய் விட்டதில்லை. முழு இருவு ஜபம், உபவாச ஜபம், எல்லாவற்றுக்கும் எங்கள் கைகளை பிடித்து கொண்டு போய் திருச்சபையில் உட்கார வச்சுருவாங்க. ஹல்லேலூயா. மற்ற பிள்ளைகள்லாம் படிச்சுட்டு டியூஷன் போயிட்டுருக்கோம், அடுத்த நாள் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இருந்தால் கூட என்னுடைய தாய் என்னை கூட்டிக் கொண்டு போய் திருச்சபையில் அமர வைத்திருக்கிறார்கள். உபவாசித்தும் முழு நேரம் முழு இரவு ஜபத்திலும் விழித்திருந்து சின்ன வயசுலேருந்தே பழக்கப்பட்டிருக்கிற நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன். பாருங்கள், உபவாசம் ஒன்று இருந்தீங்கன்னா தேவ சமூகத்தில் உங்களை ஒடுக்குகிறது. ஹல்லேலூயா. சும்மா நான் ஆவிக்குரிய சபைக்கு போகிறதுனால நான் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் என்று பேர் சொல்லி மார்த்தட்டி மெச்சிக்கொள்வது அல்ல. ஆவிக்குரியவன் வார் முழுமையாய் மாம்சத்தை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து
இயேசு சிலுவையில் அறைஞ்சிட்டார், எனக்காக எல்லாம் பண்ணிட்டாருன்னு வேடிக்கை பார்த்து கை கட்டி கொண்டு நின்று எல்லாவற்றையும் உலகத்தையும் சிற்றின்பங்களையும் அனுபவிக்கிறவன் அல்ல ஆவிக்குரியவன். என் இயேசு சிலுவையில் அறைந்தது போல நானும் சிலுவையில் அறைவேன். என் இயேசு சிலுவையை சுமந்தது போல நானும் சிலுவையை சுமப்பேன். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் அவனுடைய சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற கடன். அல்லேலூயா. என் இயேசு சுமந்தார், நானும் சுமப்பேன். என் இயேசு அவருடைய மாம்சத்தை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார், நானும் ஒப்பு கொடுக்குறேன். அவரே ஒப்பு கொடுத்துட்டாரே அவருடைய மாம்சத்தை, அப்ப என்னால என் மாம்சத்தை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்க முடியாதா? அவரே அவருக்கு இருந்த ஈகோ பிரஸ்டீஜ் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து இந்த மண்ணான அவர் ஒரு மூச்சு விட்டா நம்ம எங்கேயாவது போயிட்டு இருப்போம். ஆனா அவர் அதை செய்யவில்லை, அதை பொறுத்து கொண்டார். ஆமே. அவருடைய மனதில் இருந்ததெல்லாம் எனக்கு ஆண்டவர் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கிறார். ஹலேலூயா. ஒவ்வொரு எந்த மனுஷன் இந்த பூமியில் பிறக்கும் பொழுதும் அந்த மனுஷனுக்கு ஒரு நோக்கத்தை உண்டாக்கி தான் கர்த்தர் பிறக்க வைக்கிறார். ஆமென். கண்டிப்பாக ஒரு நோக்கம் இருக்கும். நோக்கம் இல்லாமல் எந்த மனுஷன் இந்த பூமியில் பிறக்கிறதே இல்லை. இயேசும் அப்படி ஒரு நோக்கத்தை தான் நோக்கத்தை பிடித்து கொண்டு தான் பிறந்தார். ஆமேன். அந்த நோக்கத்தை முடித்தார். அல்லேலூயா. அதை முடிச்சுட்டு தான் சொன்னார் எல்லாம் முடிந்தது. ஆண்டவரே, யாரும் இயேசுவை கொல்லலைங்க, அவர் தான் ஒப்பு கொடுத்தார். ஹலேலூயா. என் இயேசுவை யாராலும் கொல்ல முடியாது. ஆமேன். எவனாலையும் கொல்ல முடியாது. அவர் தான் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். அவர் சொன்னா தான் ஆகும், அவர் கட்டளையிட்டா தான் இருக்கும். அவர் தான் சொன்னார், தேவனே என் ஆவியை நான் ஒப்பு கொடுக்க. அவரே விட்டு கொடுத்தார். அவர் தான் ஆவிக்குரியவர். யார்? விட்டு கொடுக்கிறவன். ஹலேலூயா. யார் அவன் ஆவிக்குரியவன்? விட்டு கொடுக்கிறவன். நானே விட்டு கொடுக்குறேன். ஓகே, கேரி ஆன் பண்ணுங்க, எவ்வளோ வேணால் பண்ணுங்க. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு எனக்கு நீரூற்று. ஹலேலூயா. ஒருவேளை அந்த பள்ளத்தாக்கின் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தீங்க, ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து போய் கொண்டு ஏதோ ஒன்று உங்கள் இருதயத்தை கலங்கப்படுத்தி கொண்டே இருக்கா. நீங்கள் ஆவிக்குரியவர், நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல. மாம்சத்துக்குரியவங்களை மாதிரி பார்க்காதீங்க, மாம்சத்துக்குரியவங்களை மாதிரி பேசாதீங்க, மாம்சத்துக்குரியவங்களை மாதிரி சிந்திக்காதீங்க. அடுத்து அக்கா சொல்கிறத நீங்கள் கேட்க, நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு ஆவியை பெறாத எந்த மனுஷனிடத்திலிருந்து வருகிற ஆலோசனைகளை கேட்காதீர்கள். ஹலேலூயா. அந்த ஆலோசனை முதல்ல கேட்கும் பொழுது என்னமோ ரொம்ப நல்லா இருக்கும், அவங்களுக்கு அது நல்லா நடந்திருக்கும், அந்த அக்கா அதை செஞ்சு அந்த அக்காவுக்கு கிளிக் ஆகிடும். ஆனால் நமக்கு நடக்காதுங்க, ஆண்டவரே தடுத்து நிறுத்துவார். பார்த்துருக்கீங்களா? அந்த அக்காவும் அதை தான் செஞ்சுருப்பாங்க, ஆனால் அந்த அக்காவுக்கு நடந்திருக்கும். அதையே அந்த அக்கா எனக்கு சொல்லி இப்படி பண்ணு உனக்கு நடந்துடும். ஸ்பெஷலி ரொம்ப ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால், ஒரு குழந்தை பிறக்கலன்னு உடனே தாய்மார்கள் குடுகுடுன்னு வந்து நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க. எனக்கெல்லாம் பல ஆலோசனை, அங்கே போனால் இதை செஞ்சால், இதை சாப்பிட்டா, அதை சாப்பிட்டா, ஒன்றையுமே நான் செஞ்சதில்லை. அல்லேலூயா. சொன்னாங்கன்னா பெரியவர்கள் என்பதற்காக சரியம்மா சரியம்மா அப்படின்னு தலையாட்டி கொண்டு நான் ஆண்டவர் தான் பார்ப்பேன். ஏன்னா ஏன் அப்படி பார்த்தேன்? ஏன்னா எனக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அல்லேலூயா. என்னோட ஆண்டவர் பேசியிருந்தார். என் ஆவியில் அவருடைய சத்தத்தை நான் கேட்டிருந்தேன், உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன். அந்த பேரை கூட எனக்கு சொல்லியிருந்தார். அல்லேலூயா. எப்போ? என்னுடைய திருமணம் நடப்பதற்கு 3 வருடத்திற்கு முன்பாகவே எனக்கு தெரியும் என் பிள்ளையோட பேர். ஹலேலூயா. ஒரு ஆவிக்குரியவன் யார் தெரியுமா? சகலத்தையும் நிதானித்து அறிகிறவன். இதே அதிகாரத்தில் பவுர் சொல்கிறாரு, எங்களுக்கு ஆண்டவர் ஆவியானவர் ஆண்டவரிடத்திலிருந்து ரகசியத்தை வாங்கித்தரார். ஹலேலூயா. எனக்கும் ஆண்டவருக்கும் சீக்ரெட்ஸ் இருக்குது. இன்னைக்கு பாஸ்டர் அந்நிய பாஷை பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டே இருந்தார், கவனித்தீங்களா? என்னது? ரகசியம் பேசுங்க, ரகசியம் பேசுங்க, ரகசியம் பேசுங்க. ஒரு ஆவிக்குரிய மனுஷனோ மனுஷியோ உபவாசிக்கும்படி தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு உண்மையாக ஆண்டவரே என்னப்பா என்னை கொண்டு செய்ய சித்தமாக இருக்கிறீ நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் உங்களுக்கு சொல்லுவார். அல்லேலூயா. எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்? எனக்கு சொன்னார். அல்லேலூயா. எனக்கு சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஆமென். அவர் சொல்லி ஒன்றையும் அவர் மாற்றவில்லை. நானும் அப்படி தான் ஒரு முழு இரவு உபவாசித்து என்னுடைய வேலை பலுவில் அவ்வளோ வேலை இது பண்ணும்போது உபவாசித்து முழு இரவு நான் ஒரு தேவ சமூகத்தில் ஒரு மூளையில் உட்காந்து ஆண்டிடத்தில், அப்பா நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறீங்களேப்பா, என் குடும்பத்தில் யாரும் ஊழியம் செய்யலையேப்பா, இதுக்கு முன்னாடி எனக்கு என்னை கைப்பிடித்து வா, இதுதான் ஊழியம், இதுதான் திருச்சபை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லையப்பா. ஒரு பெண்ணாக நான் எப்படி ஊழியம் செய்வது, எப்படி உமக்காக எழும்பி பிரகாசிப்பது, உண்மையாகவே நீங்கள் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறீங்களா, என்னை கொண்டு உங்களுக்கு என்னப்பா திட்டம், நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்னு என்றைக்கு என்னுடைய மாம்சத்தை ஒடுக்கி தேவ சமூகத்தில் அந்த ராஜாமத்தில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்பொழுது நான் விழித்து கர்த்தருடைய பாதத்தை நோக்கி பார்த்தபொழுது எனக்கு ஆண்டவர் மொத்தத்தையும் சொன்னார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன எல்லாவற்றையும் செய்தார். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களை வேற மனுஷனாய் மாற்றுகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? இன்றையிலிருந்து நான் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் அல்ல, இன்றையிலிருந்து நான் ஒரு ஆவிக்குரியவர்.
ஆமென். நான் ஆவிக்குரியவள் என்பதற்கு நான் பேசுகிற அந்நிய பாஷை மாத்திரம் அடையாளம் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாதானே, என்னுடைய நினைவுகள், என்னுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் அந்த ஆண்டுடைய சித்தத்தை கேட்க போகிறேன். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு சின்னதுனாலும் பெருசுனாலும் எப்பவுமே ஆண்டுகிட்ட கேட்குற ஒரு வார்த்தை, இது உங்கள் சித்தமா, இது உங்கள் சித்தமா அப்படின்னு கேட்பேன். ஒருவேளை எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து ஆண்டு அது இல்லை, எனக்கு சித்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறத நான் விட்டுருக்கேன். வேண்டாம்ப்பா, நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலல்ல, எனக்கு வேண்டாம். எனக்கு ரொம்ப பிடிக்காமல் இருந்து அது ஆண்டவர் இதுதான் என் சித்தம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதை ஏற்றுக்கொண்டு இருந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தைரியமாக உங்களுக்கு ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படி கர்த்தர் இதுதான் என் சித்தம்மா, அதை விட்டுரு, இதுதான் என் சித்தம்மா, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் விட்டதற்காகவும் வைத்து கொண்டதற்காகவும் இதுவரைக்கும் ஒரு நிமிஷம் கூட நான் ரெக்ரெட் பண்ணதே இல்லை. ஐயோ, தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம நினச்சதே செஞ்சுருக்கலாமோ, அதுக்கே போயிருக்கலாமோ அப்படின்னு நான் நினச்சது இது வரைக்கும் என்னை ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறேன். ஆசீர்வாதம்னா என்ன, பணம், சொத்து, பேரு, புகழ், அதுவா? அல்ல, சந்தோஷமாக இருக்கிறதான். ஆமேன். இருதயத்தில் சமாதானமாக இருக்கிறதா? நான் என்னால் அதை தைரியமாக சொல்ல முடியும், கர்த்தருடைய நாமத்தில் தேவனுக்கு சாட்சியாக சொல்ல முடியும், தேவ சித்தத்தை நிறைவேற்றினதினாலே இதுவரைக்கும் கர்த்தர் எனக்கு நல்ல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்துருக்கு. ஹல்லேலூயா.